வணக்கம் நேர்களே இது மாலைமு தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோ பைல்வான் தகவல்களை நான் பைல்வான் ரங்கினதை எழுதி தோத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் அஜித் பட தயாரிப்பாளர் மீது எஸ் ஏ சூர்யா வழக்கு எஸ் ஏ சூர்யா மிகச்சிறந்த இயக்குனர் அஜித்துக்கு பேர் வாங்கி கொடுத்த படத்தை வாலி அதில் ரெண்டு பேரத்தில் வச்சுப்பார் ஒன்று மனநோயாளி இன்னொன்று அதாவது வில்லனும் அவரே கதாநாயனும் அவரே வாலி படத்தை இயக்கியிருந்தார் சூர்யா அந்த கதையை சூர்யா போய் சொல்லும்போது இந்த படத்தில் நீயே நடிச்சேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அஜித் இல்லைங்க இந்த ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருங்க அடுத்தப்போ என் கதையை நானே நடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் வாலி சூப்பர் ஹிட் படம் அதாவது அஜித்துடைய நடிப்பு திறமைக்கு ஒரு உரைகளாக திகழ்ந்து வாலி படம்னு சொல்லலாம் எதுக்கு உள்ள பில்டப்னா அந்த வாலி படத்தின் இந்தி ரீமேக் உரிமையை ஸ்ரீதேவியின் கணவர் போனி கவுர் பெற்றிருந்தார் போனி கபூர் யார் என்பதே வழக்கமாக உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உடனே ரிப்பீட் பண்ணுறேன் நேர்கொண்ட பார்வை இப்போது வலிமை இரண்டு படங்களிலும் அஜித் கதாநாயகா அடித்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கூடுதல் தகவலா மூணாவது படத்தையும் போனி கபூர் தயாரிக்கிறார் அஜித் நடிக்கிறார் இந்த மாதிரி அஜித்துக்கும் போனி கபூருக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அஜித் பட தயாரிப்பாளர் வாலி படத்தினுடைய இந்தி ரீமேக் உரிமை வாங்கியிருந்தார் உடனே எஸ் ஏ சூர்யா சொன்னார் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸும் சரியான கேஸ் தான் ஏன்னா தயாரிப்பாளர்களிருந்து மொழி மாற்று உரிமையை மட்டும்தான் வாங்க முடியும் கதையுடைய உரிமை இயக்குனரிடமும் திரைக்கதை எழுதியவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இல்லை இல்லை போனி கபூர் எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இன்னும் திடமாக நம்பிக்கொண்டிருக்கிறார் எஸ் ஏ சூர்யா எனவே இந்த வழக்கின் அப்பீலை உச்ச கொண்டு போதா நேற்று சொன்னார் எஸ் ஏ சூர்யா என்ன சொன்னார்ன்னா அண்ணே எனக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது ஆரண்ய காண்டம் என்ற படத்தின் தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய உரிய மொழிமாற்று உரிமையை ஒருத்தர் கொடுத்தாரு ஆனால் அந்த படத்தை நான் மொழிமாற்று உரிமையை பண்ணாமல் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டார் அந்த கேஸு இயக்குநருக்கு ஆதரவாகத்தான் அதாவது கதை எழுதியவருக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வந்தது தியாகராஜா அரண்ய காண்டாம் படத்தினுடைய த தயாரிப்பாளர் மேலே வழக்கு தொடர்ந்தார் என்ன வழக்கு தொடர்ந்தார்னா அந்த படத்தின் மொழிமாற்று உரிமை தான் தயாரிப்பாளருக்கு சொந்தம் அதே சமயத்தில் மீண்டும் அந்த கதையை படமாக்க வேண்டும் என்று சொன்னால் இயக்குனரும் கதையாசிரியருமான என்னிடம்தான் கேட்க வேண்டும் என்னிடம்தான் அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் தியாகராஜா எனவே தியாகராஜா கோரிக்கையை ஏற்று தியாகராஜருக்கு தியாகராஜாவுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதே சொன்னார் எஸ் ஏ சூர்யா இது ஒன்று போதும்னு எனக்கு ஏன்னா யாருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் தயா தயாரிப்பாளருக்கு அல்ல கதையாசிரியர் இயக்குநருக்கு தான் அந்த அடிப்படையில் நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன் உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக எனக்கு நீதி கிடைக்கும் என்று சொன்னார் எஸ் ஏ சூர்யா